வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, TNUSRB தரப்புலேருந்து கான்ஸ்டபிளுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நோட்டிஃபிகேஷன் என்றைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா 8/8/2023 அன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் நீங்கள் ஆன்லைனில் வர 18ஆம் தேதியிலேருந்து அடுத்த மாதம் 17ஆம் தேதியும் ஆன்லைனில் நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். மொத்த காலி பணியிடங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 3359 காலி பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க. இதில் பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் நிலை காவலர், மாநகராட்சி அல்லது மாவட்ட ஆயுதப்படையில் ஒரு 750 வேகன்சி கொடுத்துருக்காங்க. மீதி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆண்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க. 2ஆம் நிலை காவலர், தமிழ்நாடு சிறப்பு காவல் படையில் 1819 வேகன்சி ஆண்களுக்கும், 2ஆம் நிலை சிறை காவலருக்கு ஒரு 83 வேகன்சியும், தீயணைப்பாளருக்கு ஒரு 673 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இந்த 2ஆம் நிலை சிறை காவலருக்கு ஒரு 3 வேகன்சி மட்டும் வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு ஒதுக்கி கொடுத்துருக்காங்க. மொத்தம் 3359 காலி பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வேலைவாய்ப்புக்கான இட ஒதுக்கீடு வந்து பார்த்திங்கன்னா சைட்லேயே கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸ்போர்ட்ஸ் கோட்டாவும் தனியாக கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் டிபார்ட்மெண்ட் கோட்டாவும் தனியாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் எதில் வரீங்களோ அதுக்குள்ளே வேகன்சி எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் எப்படிலாம் விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. அப்படியே கீழே வந்தீங்கன்னா இந்த வேலைவாய்ப்புக்கான வயது வரம்பு கொடுத்துருக்காங்க. குறைந்தபட்சம் 1/7/2023 அன்னைக்கு நீங்கள் 18 வயசு முடிஞ்சிருக்கணும். அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா 26 வயசுக்குள்ளே இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கலாம். பிசி கேட்டகரியில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அல்லது எம்பிசி டிஎன்சி கேட்டகரியாக இருந்தீங்கன்னா 28 வயசு விண்ணப்பிச்சுக்கலாம். அதுபோல் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி இந்த கேட்டகரியில் அப்ளை பண்ணிங்கன்னா 31 வயசு விண்ணப்பிச்சுக்கலாம். நீங்கள் 3ஆம் பாலினத்தினராக இருந்தீங்கன்னா 31 வயசு விண்ணப்பிச்சுக்கலாம். ஆதரவற்ற விதவைகளாக இருந்தீங்கன்னா 37 வயசு விண்ணப்பிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் முன்னாள் இராணுவத்தினர் அந்த மாதிரி எதுவும் நீங்கள் இருந்தீங்கன்னா ஒரு 47 வயசுக்குள்ளே இருக்கவங்க இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அழகாக விண்ணப்பிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த வேலைவாய்ப்புக்கான கல்வி தகுதியும் எடுத்திங்கன்னா குறைந்தபட்சம் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதுமானது, அல்லது அதுக்கு ஈக்குவலாக நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் சரி ஜாப் கேட்டகரிக்கு அழகாக விண்ணப்பிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த வேலைவாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி வைஸாக வேகன்சி எல்லாமே பிரித்து கொடுத்துருக்காங்க, எத்தனை எத்தனை பர்சன்டேஜ் இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒன்ஸ் அதை நீங்கள் டீட்டெயிலாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த வேலைவாய்ப்புக்கான எழுத்துத் தேர்வு வந்து பார்த்திங்கன்னா 2 பேப்பரில் நடைபெறும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மொழி தகுதி தேர்வு ஒரு 80 மார்க் நடைபெறும். அதுக்கப்புறம் 2வது பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா முதல்மை எழுத்துத் தேர்வு, இது 70 மார்க் நடைபெறும். இந்த 70 மார்க் நீங்கள் என்ன மார்க் எடுக்கீங்களோ அதை வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் கட் ஆஃப் மார்க்கில் கன்சிடர் பண்ணுவாங்க. மொதல் 80 மார்க் தமிழ் எழுதுறீங்க பார்த்திங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தான். அதுக்கப்புறம் உங்கள் சான்றிதழ் சரிபாட்டல் இருக்கும், உடல் தகுதி தேர்வு இருக்கும், அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எப்போ மூலம் கொடுப்பாங்க. அதுபோல் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பு மதிப்பெண் கொடுக்குறாங்க, அதாவது தேசிய மாணவர் படை அல்லது நாட்டு நடப்பணி திட்டம் அல்லது விளையாட்டு போட்டிகள் எது நீங்கள் எதுவும் இருந்தீங்கன்னா அதுக்கு ஒரு 2 மதிப்பெண் கொடுக்குறாங்க. அதிகபட்சம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா சர்டிஃபிகேட்டும் கையில் இருக்கும் பட்சத்தில் ஒரு 6 மதிப்பெண் வரையும் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறாங்க. டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராசஸ் எல்லாருமே சேர்த்து ஒரு 100 மதிப்பெண் வந்து பார்த்திங்கன்னா கனெக்ட் பண்ணுவாங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு மொத்தம் 2 விதமான பேப்பரில் எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க, பிரிவு 1 பிரிவு 2 அப்படின்னு சொல்லி. இந்த முதல்மை தேர்வில் வந்து பார்த்திங்கன்னா 32 மார்க் மேலே நீங்கள் கண்டிப்பாக எடுத்தே ஆகணும், ஒரு 40% மார்க் நீங்கள் எடுத்துக்கணும். எடுத்திருந்தால் மட்டும் தான் உங்கள் செகண்ட் பேப்பரை கன்சிடர் பண்ணுவாங்க. சப்போஸ் நீங்கள் 1st பேப்பரில் பாஸ் ஆகலாம், உங்கள் செகண்ட் பேப்பரை கன்சிடர் பண்ண மாட்டாங்க. இந்த எக்ஸாமினேஷன்லாம் கண்டக்ட் பண்ணி 1:5 ரேஷியோவில் தான் கேண்டிடேட் எல்லாமே செலக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இதுக்கான எக்ஸாமினேஷன் டேட்டு பிளேஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பின்னர் அவங்க அறிவிப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்ப கட்டணம் இருக்கா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பீங்க. கண்டிப்பாக விண்ணப்பகண கட்டணம் இருக்குது, ஒரு 250 ரூபா ஜென்ரல் ஓபிசி கேட்டகரியில் அப்ளை பண்ணுறவங்க மட்டும் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். மீதி கேட்டகரிக்கு எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேமெண்ட் எதுவுமே கிடையாது. அவங்க அஃபிஷியல் வெப்சைட்டில் வர 18ஆம் தேதியிலேருந்து நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒன்ஸ் அவங்க அஃபிஷியல் ஆன்லைன் போர்ட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணணும்னு சொல்லி டீட்டெயிலாக இன்ஃபர்மேஷன் நம்ம சேனல்லையும் போடுவோம். அந்த வீடியோ எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கோங்க. வேறு எதாவது பற்றி உங்கள் டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நான் கிளியர் பண்ணி தரேன். இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ அண்ட் பை பை ஃப்ரெண்ட்ஸ்.